வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க வெல்கம் மேம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில வாதம் அந்த ஆரிய ஃபேக்டர் அதிகப்படியாக ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரியான பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம கண்டுக்காம விடும் போது என்ன மாதிரியான அக்ரஸிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது நார்மலான மூட்டு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒன்ஸ் டாக்டர் போய் கேட்கும் போது இல்லைன்னா அவங்களோட மூட்டுக்கு மூட்டு வலிகள் அதிகரிக்கும் தான் அவங்களுக்கு தெரிய வருது அது ஆரிய ஃபேக்டர் அதிகமா இருக்கு நமக்கு ரூமோட்டாய்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொமட்டாய்டு வந்த பிறகும் வெறும் ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு கழுத்து இடுப்புல கூட வந்துட்டு அந்த வாத நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க இந்த வாதனோயை எப்படி நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கிறது ஒன்ஸ் உங்ககிட்ட வர பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்க அதை பத்தி சொல்லுங்க ஓகே இப்போ முடக்கு வாதம் ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றோம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால பெரும்பாலும் நமக்கு வந்து ஏற்படுது இப்போது சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அதற்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருக்கும்போது அதை தொடர்ந்து நிறைய பாதிப்புகள் நம்மளுடைய உடல்ல வந்து நமக்கு வந்து ஏற்படும் எலும்புகளை மட்டும் வந்து பாதிக்காம உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் சாஃப்ட் ஆர்கன்ஸையும் வந்து நமக்கு வந்து பாதிக்கும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா சரியாக கவனிக்காத மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்பொழுது நம்ம ப்ராப்பராக ஒரு மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம வாதம் உடலை வந்து நமக்கு அதிகமாகிறது தொடர்ந்து தான் இந்த வாத நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது அதாவது வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்று வந்து நமக்கு குடற்பகுதிகளில் வயிற்று வந்து அதிகமாக நமக்கு வந்து உருவாகி அது வந்து நமக்கு சரியாக கவனிக்காமல் இருக்கும்பொழுது தான் அந்த வாதம் வந்து நம்மளுடைய மூட்டு எலும்புகளுடைய இடைவேளியில் போயிட்டு நமக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது தான் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் லைனிங்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கார்ட்லேஜ்ன்னு சொல்லக்கூடிய ஜவ்வு போன்ற பகுதி அது எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம மூட்டுகளை வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்துது இந்த தான் வந்து நம்ம அந்த வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் பொதுவாகவே வாத நோய்கள் அப்படிங்கிறது எண்பது வகையாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதுல ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முடக்குவாதம் ஆமவாதம் சரவங்கி வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டைட ஆர்த்தரைட்டிஸ் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் அந்த வாதம் வந்து எப்போ நமக்கு வந்து உடல்ல வந்து அதிகமாகுது எதனால அதிகமாகுது அப்படின்னா மந்தம் அல்லாது வாயு வராது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு வயிற்று பகுதிகளில் அந்த இன்டைஜிஷன் ஒரு விதமான மந்தம் வந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் செரிமான கோளாறுகள் ஏற்படுறதை தொடர்ந்துதான் நமக்கு உடலில் வந்து அந்த வாயு வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது அந்த இதை நம்ம சரியா கவனிக்காத போதுதான் நமக்கு உடலில் வந்து வாத நோய்கள் ஏற்படுது இப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த மந்தத்தை தொடர்ந்து இன்டைஜிஷனை தொடர்ந்து இந்த கேஸ்டேட்டிஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும் அதை சரியாக கவனிக்காமல் விடும்போது அது போய்ட்டு நமக்கு மூட்டுகளை வந்து பாதிக்கும் போது நமக்கு வாத நோய்கள் வந்து ஏற்படுது இந்த முடக்குவாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும் இப்போ ஒரு ஒரு பேஷன்ஸுக்கும் ஒரு ஒரு மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்கும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் நமக்கு தெரியக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு மூட்டுகளில் ஒரு விதமான இறுக்கத்தை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏற்படுத்தும் அதாவது ஸ்டிஃப்னஸ் அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் விரைப்பு தன்மையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திவிடும் சின்ன சின்ன கை விரல் இருந்தே கா பெரிய மூட்டுகள் நம்முடைய கழுத்தெலும்பு இடுப்பெலும்பு நம்முடைய ஷோல்டர் பகுதி நம்முடைய முழங்கை பகுதி முழங்கால் கணுக்கால் பகுதி இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரிய இருந்து நம்மளுடைய கை விரல்களில் கால் விரல்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள்லேயும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாதம் போய் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணி எல்லா மூட்டுகள்லேயும் நமக்கு வலிகளும் வீக்கங்களும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அந்த வலிகளும் வீக்கங்களும் ஏற்படுறதை தொடர்ந்து அந்த மூட்டுகளை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு இப்போ கை விரல்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு அதோடைய செயல் வந்து செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி உடல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள்ல இருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள்ல ஆரம்ப நிலையில நமக்கு வலிகளை வந்து ஏற்படுத்திவிடும் அந்த மூட்டுகளில் ஒரு விதமான வீக்கத்தை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் அந்த கை விரல்கள் அந்த மூட்டுகளை வந்து செய்யக்கூடிய இப்போ மடக்கிறதுக்கோ நீற்றத்துக்கோ இல்லை வந்து ஒரு திங்ஸ் வந்து நம்ம கையை வந்து நம்ம வச்சு எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி முடியாத அளவுக்கு நமக்கு அந்த மூட்டுகள் வந்து நமக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆகி வலிகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்துது இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்துட்டு எந்திரிக்கும் போது இப்போ ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் தொடர்ந்து வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க திரும்ப சடனாக வந்து கால் எடுத்து வைக்கணும் இல்லை வந்து கைகளால் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த மூட்டுகளை நம்ம அசைக்காமையே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அசைவுகள் கொடுக்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப கா பாதிப்புகள் வந்து அதிகமாகும் அதாவது ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பெரும்பாலும் முடக்குவாதம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் டைமில் தூங்கி எந்திரிக்கும்போது சுத்தமாக வந்து எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து எப்படி வந்து தவழ்ந்து எந்திரிக்கிறாங்களோ அந்த மாதிரி தவழ்ந்து எந்திரிப்பாங்க அந்த கை கால்களை ப்ரெஷர் பண்ணி கீழே வச்சு அவங்களால எந்திரிக்க முடியாத மாதிரி முழங்கைகளில் கைகளை வந்து வந்து கீழே ஃபோர்ஸாக கை வச்சு எந்திரிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி அந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து அவங்களுக்கு காலை நேரத்தில் வந்து அந்த எல்லா மூட்டுகளையுமே நமக்கு ஒரு விதமான ஸ்டிஃப்னஸோடு இருக்கும்போது நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி விடுது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மைல்டான ஒரு ஃபீவரிஷ் எப்பொழுதுமே நமக்கு பாடியில் வந்து ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரியே ஒரு சென்சேஷன் வந்துருக்கிறது இல்லை இல்லை ஈவினிங் டைமில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான பாடி ஹீட் வந்து நமக்கு அதிகமாகி எப்பொழுதுமே உள் ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு ஒரு பாதிப்புகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளை வந்து பாதித்து நமக்கு வீக்கங்கள் வலிகள் ஸ்டிஃப்னஸ் இதோட தொடர்ந்து அந்த மூட்டுகள் செய்ய முடியாத செய்யக்கூடிய வேலைகளை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு மு முடக்குவாதத்தில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இப்போ இதை வந்து நமக்கு கொஞ்சம் வழிகள் வந்து குறைக்கிறதுக்கு இல்லை வந்து வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு அந்த மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது நமக்கு அப்போது மட்டும் அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்வாங்க திரும்பவும் அவங்களுக்கு அந்த மூட்டுகள் வந்து இருக்கமாகி நம்ம பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி விட்டோம் இப்போ பொதுவாகவே முடக்குவாதம் தொந்தரவுகள் அப்படிங்கும்பொழுது நமக்கு பரம்பரைய ஜெனிட்டிக்காக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மன அழுத்தம் நமக்கு ரொம்ப ஓவராக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த முடக்குவாதம் தொந்தர்கள் வந்து இன்னும் வந்து நமக்கு உடலில் வந்து அதிகமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது நமக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த சுரப்பிகளோட மாற்றத்தை தொடர்ந்து நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் வந்து இந்த டெஃபிஷியன்சி நமக்கு கால்சியம் deficiency vitamin deficiency அதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி nutrition deficiency வந்து இருக்கும் இருக்கும்போது நமக்கு முடக்குவாதம் தன்றுகள் வந்து ஏற்படும் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்டினா இப்ப முடக்குவாதம் வந்து இருக்கு அப்டினா நமக்கு ஹீமோகுளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப டயர்டாவே இருக்கும் ஒரு சின்ன வேலைகள் கூட வந்து செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் நமக்கு ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப குறைந்த அளவுகளில் வந்து நமக்கு ரத்த சோகை அனிமி கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு வந்து கொண்டு போய்விடும் இந்த மாதிரி நமக்கு இந்த முடக்குவாதம் தொந்தரவுகளில் பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் இந்தந்த காரணங்கள்னால அதெல்லாமே வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஆட்டோய்மெண்டிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொமட்டைட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்குது இந்தந்த காரணங்களால வந்து நம்ம ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம் அதற்கு அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுக்காம எந்த காரணத்தினாலும் நமக்கு இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொமட்டைடார்த்திரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடக்குவாதம் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நிரந்தரமாக வந்து நமக்கு வந்து சரியாகி திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும் இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடக்குவாதம் அப்படிங்கிறது இப்போ சித்த மருத்துவ முறைகளில் எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நம்ம ஒரு நிரந்தர தீர்வு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வந்து குறைச்சி நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகளும் அந்த டெஃபிஷியன்சியை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகளும் அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் வீக்கங்கள் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து நம்ம பொழுது நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான ஒரு சில யோக முறைகள் மூச்சு பயிற்சிகள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கவனித்தோம் முறையாக ஒரு மருத்துவ முறைகள் வந்து ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து லைஃப் லாங் வந்து தொடர்ந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம இயர்லி ஸ்டேஜ்லேயே வந்து கவனித்தோம் அப்படின்னா நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ணிக்க முடியும் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்

மேம் எனக்கு தோல்ல அரிப்பு இருக்கு அதிகமா அப்படியே பட்ட பட்டியா வீங்கிடுது எனக்கு கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுது சரிங்கம்மா ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு டாக்டர் கிட்ட பாக்குறோம் அதுக்கான ஊசி போடுறோம் ஆனா கேட்கவே மாட்டேது மேம் சரிங்கப்பா இப்போ எந்த டைம்ல அந்த மாதிரி அதிகமா இருக்கு இந்த நான்வெஜ்ல அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அதிகமா ஆகுது மேம் எனக்கு சரிங்கம்மா வேற என்ன இப்ப அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்களா இப்ப அந்த மாதிரி அரிப்புகள் தடிப்புகள் வரும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க குறையுதுங்களா உடனே திரும்ப வந்து திரும்ப வந்துட்டுதான் சரி ஓகேமா மத்தபடி வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா அது மட்டும்தான் சரி ஓகேம்மா இப்ப ஐந்து வருடங்களா வந்து இந்த மாதிரி வந்து அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க இப்ப இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து அரிப்புகள் ஏற்படுது இப்ப நீங்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா சொரியும் போது நமக்கு தடிப்புகள் மாதிரி நமக்கு வந்து உருவாகுது திரும்ப ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்ல ஒரு சில பேருக்கு வந்து அது சப்சைட் ஆகிடும் ஒரு சில பேருக்கு ஒரு டூ டேஸ் அப்புறம் வந்து அது வந்து சப்சைட் ஆயிடும் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நமக்கு வந்து ஒவ்வாமை அப்படின்னு வந்து சொல்லுவோம் நமக்கு அது ஃபுட்டுனாலையும் நமக்கு வந்து அலர்ஜி ஆகும் ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு இன்செட்ஸ் வந்து நமக்கு வந்து இது பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து அரிப்புகள் தடிப்புகள் இந்த மாதிரி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ தொடர்ந்து வந்து ஐந்து வடங்களா இருக்கும்போது நமக்கு ரத்தத்தில் வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஐஜி லெவல் இஎஸ்ஆர் லெவல் இதெல்லாமே நமக்கு நார்மல் வேல்யூவில் இல்லாமல் கொஞ்சம் எலிவேட்டடாக வந்து இருக்கும் இந்த பிளடில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ்னால தான் ரிப்பீட்டடாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறது இப்போ அந்த அலர்ஜிஸை வந்து நம்ம குறைச்சி நம்ம நார்மலாக அந்த ரத்தம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நல்லா பிளட் ப்யூரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னாவே அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் வந்து நமக்கு குறையும் பிளட்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப திரும்ப இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிப்புகள் கொஞ்சம் அந்த உடலில் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நல்லா குறையிறதுக்கு கருஞ்சீரகம் ரகம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கோங்க அது வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து தேவதாறு அது அந்தோட பட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் ரெண்டுமே வந்து அளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க இந்த கருஞ்சீரகம் ப்ளஸ் அந்த தேவதாறு பட்டை அது வந்து எடுத்துக்கும்போது அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு குறையும் அந்த அரிப்புகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஸ்கின்னில் வந்து அரிப்புகள் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடனே வந்து ஸ்க்ராச் பண்ணாமல் மைல்டாக வந்து ஒரு கோகனட் ஆயில் செக்லாட் நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே அந்த தடிப்புகள் எரிச்சல் இதெல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல அர்டிகேரியா இருக்குது ஒவ்வாமை கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா அப்பப்போ வந்து அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த வெளியே தெரியக்கூடிய அந்த சிம்டம்ஸ் மட்டும் அறிகுறிகள் மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் உள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு அப்படியே இருக்கும்போது உள்ள நம்ம அப்படியே வந்து நமக்கு அந்த அலர்ஜி வந்து உள்ள ரத்தத்தில் இருக்கும்போது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் நல்லா ப்ராப்பராக வந்து ஒரு முறை நல்லா நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணிட்டு பாடி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு இந்த ஸ்கின்னால் ஜி ஒவ்வாமை கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சு நீங்கள் உரிப்பண தேவையில்லை நான் சொன்ன இப்போ மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து எந்த மாதிரியான அரிப்புகள் தடிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஐஜி லெவல் இஎஸ்ஆர் இதெல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவு ரத்தத்தில் அதிகமாக வந்து எலிவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த அலர்ஜிக்கு வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஒரு ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஒரு முறை வந்து நம்ம ப்ளட் ப்யூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த இஷ்யூஸ் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு நிரந்தரமாக வந்து ஆகிடும் திரும்பவும் அந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படாம வந்து பார்த்துக்க முடியுமா நீங்க ஒரி பண்ண தேவையில்ல நேர்ல கூட உங்க மருத்துவ ஆலோ நீங்க பெற்றுக்கலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேரு என்ன என் பேரு ஹாஷினி மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்விதான் உங்க வயசுமா முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஓகே டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க உங்களோட கேள்விய கேக்கலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா எனக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாவே இருக்கு டாக்டர் சரிங்கம்மா அந்த மூட்டு பகுதியில அந்த வீக்கமாவே இருக்கு எழுந்திருக்கும் போது மூட்டுல இருந்து சத்தம் வந்துட்டே இருக்கு டாக்டர் சரிங்கம்மா ரெண்டு மூட்டுகள் முழங்கால் மூட்டுலயுமே அந்த மாதிரி இருக்குங்களா ஆமா ரெண்டு மூட்டுமே தான் சார் சத்தம் வந்துட்டே இருக்கு வலி இருக்கு கூடவே கால ரொம்ப எழுந்துதாலே ரொம்ப வலியா இருக்கு டாக்டர் அந்த கொஞ்ச நேரம் மட்டும் காலை டைம்ல சரிங்கம்மா மத்த சின்ன சின்ன மூட்டுகள் வேற கை விரல்கள் அங்கெல்லாம் வலிகள் ஏற்படுதா இல்ல முழங்கால் மட்டும் மட்டும்தானுங்களா முழங்கால் மூட்டுல தினமும் வலிக்குது கை விரல்ல எப்பயாவது டைம் ரொம்ப பெயினா இருக்க மாதிரி இருக்கு சரி ஓகே மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா இல்ல மோஷன் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் டாக்டர் போற மாதிரி இருக்கு சரி ஓகேமா பிளட் டெஸ்ட் ஏதாவது பண்ணி பாத்துக்கிங்களா பிளட் டெஸ்ட் இன்னும் பண்ணி பார்க்கல டாக்டர் அது அப்பக்கி மெடிக்கல்ல இங்க மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இன்னும் பண்ணி பார்க்கல சரி ஓகேமா பாடி வெயிட்லாம் எப்படி இருக்கீங்க நார்மல் ஹைட் அண்ட் வெயிட்ல இருக்கீங்களா இல்ல ஓவர் வெயிட் ஒபிசிட்டியா இருக்கீங்களா அது வெயிட் கரெக்டா தான் டாக்டர் இருக்கு ஹைட் கிட்ட இருக்கு சரி ஓகேமா இப்போ நமக்கு முழங்கால் மூட்டு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அங்க வந்து வலிகள் இருக்கு வீக்கங்கள் இருக்கு இப்போ நமக்கு நீங்க சொன்னீங்க காலையில தூங்கி எந்திரிக்கும் போது அந்த வலிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னா நமக்கு வாதம் வந்து நம்ம மூட்டுகளை போய் வந்து பாதிக்கும் போது நமக்கு வந்து ஏற்படுது வந்து ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் சொல்வோம் இப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா உடலில் வந்து வாதமும் கொஞ்சம் அதிகமாகிறது தொடர்ந்து இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இப்போது உடல் எடை நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தோம் அப்படின்னாலும் ஒபிசிட்டியை தோற்றதும் நமக்கு ரிப்பீட்டடாக அந்த மூட்டுகளுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணும்போது வலிகள் வீக்கங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் இப்போ மலைச்சிக்கல் தொந்தர்கள் வந்து இருக்கிறதா வந்து சொன்னீங்க இப்போ ப்ராப்பராக வந்து நமக்கு மலைச்சிக்கல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பகுதிகளில் குடல்களில் ஒரு விதமான கெட்ட டாக்ஸின்ஸை வந்து நமக்கு அந்த வாய்க்குள்ள வந்து உருவாக்கி அதுதான் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மூட்டுகளை வந்து பாதிக்கும் ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடல்களில் எந்த நோய் நிலைகளும் ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு நிலாவறை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணி நைட் நைட் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறமா வெந்நீரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து வெந்நீரில் இந்த நிலாவறை பொடி வந்து எடுத்துகிட்டே வரும்போது உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாதமும் நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ அது வந்து நீங்கள் சரி பண்ணாமல் இப்போ மூட்டுகளில் வலிகள் இருக்குன்னா வழி மாத்திரைகள் எடுத்துக்கும் அப்படிங்க இல்லை வீக்கங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது எக்ஸ்டனல் அப்ளிகேஷன் பண்ணும்போது அப்போ மட்டும்தான் நமக்கு தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து இருக்கும் நீங்களே சொன்னீங்க நாலு வருஷமாக எனக்கு தொந்தரவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்கான காரணம் அந்த வாதத்தை வந்து நம்ம வெளியேற்றணும் மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகள் வீக்கங்கள் எல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அதனால கண்டிப்பாக நிலாவரை பொடி வந்து டெய்லி நைட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூட்டில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் வந்து குறைக்கிறதுக்கு வீட்டிலருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிட்டு அதை வந்து அந்த மூட்டுகளில் வந்து பத்து மாதிரி வந்து போட்டிங்க நைட் வந்து அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் வந்து குறஞ்சி அந்த ஸ்டிஃப்னஸும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் வந்து இயர்லியராகவே உங்களுக்கு அந்த மூட்டுகளில் வந்து வழிகள் இருக்குது அப்படின்னா வேறு இன்னும் ஏதாவது சத்து குறைபாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இப்போ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் லெவல் வந்து உங்களுக்கு குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மருத்துவ முறைகள் எடுக்கும்போது நமக்கு அந்த முழங்கால் மூட்டு வலிகளை வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு முழங்கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் வீக்கங்கள் ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகளும் ப்ளஸ் வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும் பொழுது அந்த மூட்டுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படாம நம்ம இயர்லியராகவே முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும் நீங்க கவலைப்பட தேவையில்லை நேர்ல கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கலாமா அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் எங்களுக்கு என் பேர் ராதிகா நாங்க தர்மபுரில இருந்து பேசுறோங்க ஓகே ராதிகா அது யாருக்கான கேள்விமா எங்களுக்கான கேள்விதான் மேடம் உங்க வயசு என்னமா

நாங்களும் அதுக்கு ஏற்கனவே ரொம்ப நாளா வைத்தியம் பாத்துங்க சரியாவலைங்க சரி ஓகே இப்ப ரெண்டாவது விஷயம் வந்து அது கூட ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் பண்ற மாதிரி இருக்கு ரெண்டாவது விஷயம் பதட்டம் எனக்கு அடி அடிக்கு பதட்ட மாதிரி ஆயிருக்கு மேடம் சரி ஓகேமா பிரஷர்லாம் நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்களா பயமா இருக்கு மேடம் அது எதனாலே மேடம் பிரஷர் செக் பண்ணி பாத்தீங்களா ஆ செக் பண்ணி பாத்தங்க மேடம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க மேடம் சரி ஓகேமா தூக்கம் கரெக்டா இருக்குங்களா நல்லா தூங்குறீங்களா

இப்போதான் ஒரு ஒன் வீக்கா வந்து உங்களுக்கு அந்த படபடப்பு ஒரு விதமான பயம் வந்து ஏற்படுறது இப்ப தூங்கும் போது வந்து திடீர்னு எந்திரிச்சிட்டு ஒரு விதமான பயம் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்றீங்க சரி ஓகே ஒன்றும் உரிப்பான தேவையில்லை இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நமக்கு முகப்பகுதிகளில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நீர் கோர்க்கிற தன்மையினால தான் நமக்கு மூக்கிலேருந்து வந்து நீர் கொட்டுறது தும்மல் ஏற்படுறது இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இப்போ சொன்னீங்க மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கு அப்போனா நமக்கு மூக்கு தண்டுவட பகுதிகளில் சதை வளர்ச்சி வந்து ஏற்பட்டிருக்கும் நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மூக்கு துவாரங்களையும் நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்போ திடீர்னு வந்து நமக்கு அந்த சுவாசம் வந்து பொழுது நமக்கு ஒரு விதமான பயம் வந்து ஏற்படும் ஒரு விதமான படபடப்பு தன்மை வந்து ஏற்படும் நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறோம் இப்போ சைனசைட்டிஸ் வந்து சாதாரண ஒரு தொந்தரவு தான் அப்பப்போ வந்து அந்த அலர்ஜிக்கான மாத்திரைகள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ மூக்குலேயும் தண்ணி கொட்டுது அப்படின்னா அதை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை தும்மல் இருக்கு அப்படின்னா அதை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது இப்போ இந்த சைனசைட்டிஸ்னால நமக்கு அந்த மூக்கு துவாரங்களில் வந்து நேசல் பாலிப் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்போ ஒரு விதமான மூச்சு விடுறதுக்கான சிரமம் ஏற்படும் போதே நமக்கு ஒரு விதமான படப்பிடுப்பு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு விதமான பயம் ஏற்படுறது எல்லாமே நமக்கு வந்து இருக்கும் ஆனால் அது வந்து நம்ம வேற ஏதோ நமக்கு பாதிப்புகள் வந்து உடலில் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் நார்மலாக அந்த மூக்கில் வந்து நமக்கு சதை வளர்ச்சி பகுதிகள் வந்து ஏற்பட்டிருக்கும் போது ஒரு விதமான மூச்சு தடை வந்து நமக்கு சடனாக வந்து ஏற்படும் தூங்கிட்டு போது திடீர்னு வந்து அந்த சுவாசம் வந்து தடைப்படும் பொழுது ஒரு விதமான பயம் படப்படப்பு இதெல்லாமே வந்து ஏற்படும் நீங்கள் ஒரிப்பான தேவையில்ல வீட்டில இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நிறைய முறை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மூக்கில் வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த சதை வளர்ச்சி அப்படிங்கிறதே உள்ள வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து தான் நமக்கு வீக்கமாக இருக்கும் அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் எடுத்துட்டோம் அப்படின்னாவே அந்த சதையல் வசி வந்து நமக்கு வந்து சுருங்கி நார்மலாக ஆரம்பிச்சிடும் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் குச்சி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து விளக்கணையில வந்து டிப் பண்ணிட்டு காமிச்சீங்க அதுலேருந்து ஒரு புகை வந்து நமக்கு வந்து எழும்ப ஆரம்பிக்கும் அதை வந்து ரெண்டு நாசி துவாரங்கள்லையும் வந்து நல்லா அந்த புகையை வந்து இன்ஹெல் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த சதை வளர்ச்சி வந்து நமக்கு சுருங்கி உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிச்சிடும் அப்போ மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு இல்லாமல் திடீர்னு அந்த மூச்சு அடைக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த விராலி மஞ்சள் புகையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கடுத்து ஒரு சின்ன காட்டன் டவல் வந்து எடுத்துட்டு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து எடுத்துக்கலாம் அது கூட ஓமம் வந்து எடுத்துக்கலாம் இந்த கருஞ்சீரகமும் ஓமமும் ஒரு பத்து பத்து கிராம் வந்து எடுத்து நல்லா வந்து இடிச்சுட்டு அதை வந்து ஒரு சின்ன காட்டன் டவல்ல வந்து வச்சு ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட்டிட்டு ரெண்டு நாசி துவாரங்களையும் வந்து நம்ம கையில் வச்சுட்டு அப்பப்போ வந்து நல்லா சுவாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னாலே அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த சுவாச தடை வந்து நமக்கு எதுவுமே வந்து ஏற்படாது இது ரெண்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நீங்க சொல்ற மாதிரி அந்த படபடப்பு தன்மை ஒரு விதமான பயம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இது கூட கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுக்கும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும் நமக்கு தூக்கமும் வந்து ப்ராப்பராக வந்து வர ஆரம்பிக்கும் வாரத்துல ஒரு நாள் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு எண்ணெய் குளியல் எடுத்தா வந்து சளி அதிகமாகும்னு பயப்பட தேவையில்லை நார்மலா வீட்டில் இருக்க கூட நம்ம ஜீரகம் ஓமம் பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு உங்களோட உச்சன் தலைப்பகுதிகளில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டே வாங்க வாரம் ஒரு முறை இந்த மாதிரி வந்து சைனஸ் ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் எடுக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் கரைஞ்சி உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் பாடி ஹீட்டும் நமக்கு வந்து குறையும் தூக்கமும் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து இருக்க ஆரம்பிக்கும் அப்போது இந்த மாதிரி அந்த சைனசைட்டிஸ் அந்த ஒரு சிரமம் மூச்சு தடையினால நமக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுறது எல்லாமே வந்து நமக்கு நார்மலாகவும் தூக்கமும் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தருமபுரியிலே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதற்கு மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க ஒரு சில வறும சிகிச்சைகளும் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறும சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்பொழுது கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸ் வந்து ஒரு மூன்று மாத காலங்களிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நம்ம முழுமையா வந்து சரி பண்ண முடியும் திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும் நிறைய பேர் வந்து இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது மூக்கில் வந்து சதை விளைச்சி இருக்கு அது வந்து நமக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கு அதனால வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் நான் அறுவை சிகிச்சை மேற்கொண்டால் கூட அந்த அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அறுவை சிகிச்சைகள் இல்லாமயே நம்ம நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும் நீங்கள் பயப்பட தேவையில்லைம்மா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள் பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன இருந்து கால் பண்ணுறீங்க பேர் விஜயா மேடம் இங்கேருந்தும்மா கால் பண்ணுறீங்க சென்னையில இருந்து ஃபோன் பண்றோம் ஓகே இது யாருக்கான கேள்வி ஆவுது ஓகேமா உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாமா டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க ஆ மேடம் குட் மார்னிங் மேடம் வணக்கம் சொல்லுங்கமா எனக்கு பீஸ் கை வந்து மறுத்து போன மாதிரி இருக்கு மேடம் சரிங்கமா அது இல்லாம ரெண்டு வாரமா வயிறு வந்து ஒரே ஏர் ஏர் மாதிரி குனிஞ்சாலும் ஒரு மாதிரி குரர குரர சவுண்ட் கேக்குது சரி என்ன பண்ணாலும் அந்த சவுண்ட் கேக்குது மேடம் எதனால சரிங்கம்மா மோஷன்ல ஃப்ரீயா போறீங்களா அதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு தூக்கம் கிடையாது ஆனா லோ பிபி சொல்லிருக்காங்க சரி ஓகேம்மா இப்போ கழுத்து பகுதிகளில் வலிகள் இருக்குங்களா கழுத்து பகுதி எல்லாம் வீக்கலாம் இல்ல மேடம் வலி இருக்குங்களா வலி அங்க இருந்து கைகளுக்கு அந்த இடது கைக்கு பரவுதுங்களா இடது கை மட்டும் அந்த அஞ்சு விரல் மட்டும் தான் மேடம் நல்ல வலி இருக்கு வெயிட்டா இருக்கு அந்த கையே சரிங்கம்மா ஓகே இப்போ இந்த மாதிரி கை விரல்கள் அந்த இப்ப இடது கையில மட்டும் வந்து வலிகள் இருக்கு நீ மறுத்து போற மாதிரி இருக்கு ரொம்ப வந்து பாரமா வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு கழுத்தெலும்புகள்ல வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும் அங்கே இருந்து வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ஷோல்டர் வரியா நமக்கு முழங்கை வழியா நமக்கு கை விரல்களுக்கு வந்து வர்றது வந்து சரியாக வந்து வராமல் இருக்கும்போது தான் நமக்கு மறுத்து போகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து நீங்கள் சொன்னீங்க வயிற்று பகுதிகளில் ஒரு மாத கேஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது வயிறு உப்புசம் வந்து ஏற்படுது கீழே குடிஞ்சா கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க இப்போது நம்ம வாதத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ டெய்லி வந்து நம்ம மோஷன் ஒரு சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போனால் கூட சரியாக செரிமானம் வந்து ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரேட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்ட்ரேட்டிஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குறையிறதுக்கு நார்மலாக வந்து சுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் வந்து சுக்கு எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஜாதிக்காய் வந்து ஒரு நூறு கிராம் வந்து எடுத்துக்கலாம் நர்ச்சீரகம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜீரகம் வந்து பாதி அளவு ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கலாம் சுக்கு ஜாதிக்காய் ரெண்டும் சம அளவு எடுத்துகிட்டு அதில் பாதி அளவு வந்து ஜீரகம் வந்து எடுத்துக்கோங்க நல்லா இளம் வறுப்பாக வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த சுக்கு ஜாதிக்காய் ஜீரகம் சேர்ந்து இந்த பொடி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டே வரலாம் மூன்று வேலையுமே இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் வந்து கரெக்டாக நடக்கும் டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு நடந்து கழிவுகள் வந்து உடலை விட்டு நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் கேஸும் திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகாமல் நமக்கு அந்த இன்டைஜன் ஆகாமல் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த கை விரல்கள் வந்து மறுத்து போகுது அப்படின்னா அந்த தன்னுடைய கழுத்து எலும்புகளில் ஏற்பட்டுக்கூடிய டிஸ்க் வந்து நமக்கு வந்து பல்ஜ் ஆகிருக்கலாம் இல்லை அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்பட்டிருக்கலாம் இல்லை எலும்புகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம் டீஜெனரேஷன் வந்து நடத்திருக்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும் அதுக்கு வந்து வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக வந்து சரியாயிடும் ஒரு டூ த்ரீ ஒரு இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை வந்து நம்ம வறுமை சிகிச்சை மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த டிஸ்க்கு பல்ஜ் இருந்தாலும் நமக்கு வந்து நார்மல் பொசிஷனுக்கு போயிடும் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிகள் தன்மை தன்மையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்குமா இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டீ நகர் ஹபீபுல்லா ரோட்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இப்போ சொன்ன மாதிரி டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டிருக்கால வந்து இந்த வாதம் கேஸை தொடர்ந்து நமக்கு குத்துற மாதிரியான வலிகள் மருத்துவ போற தன்மைகள் அந்த மாதிரி கேஸ்டிஸை தொடர்ந்து வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கலாமா நீங்க பயப்பட தேவையில்லை அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொமொட்டாட் ஆத்தாரிட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம் ரொமோட்டாட் அத்தாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதோட பாதிப்பு வந்துட்டு எலும்புகளில் மட்டும் இருக்குமா இல்லைன்னா நம்ம வந்துட்டு சரியான சிகிச்சை முறை எடுக்கலன்னா எலும்புகளை தாண்டி பாதிப்புகள் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேம் ஓகே இப்போ முடக்குவாதம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில நமக்கு மூட்டுகளை தான் நமக்கு பெரும்பாலும் வந்து பாதிப்பு இருக்கும் இப்போ அந்த மூட்டுகளுடைய இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிகள் வீக்கங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்போ சரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மூட்டுகளுடைய ஷேப்பே வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும் கை விரல்கள் வந்து நமக்கு வளைஞ்சிருக்கும் கால் விரல்கள் வந்து நமக்கு வளையும் இப்போ முழங்கை முழங்கல் அதோடய ஷேப் வந்து நமக்கு வந்து மாறி நமக்கு பாதிப்புகள் வந்து டீஃபார்மிட்டி கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போய்விடும் அந்த மூட்டுகளிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கை விரல்கள் கால் விரல்கள் பெரிய மூட்டுகள்லாம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாக ஒரு நொடியூல்ஸ் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு சின்ன ஒரு முடிச்சுகள் மாதிரி அந்த மூட்டுகளுக்கு அடியில் வந்து நமக்கு வந்து முடிச்சுகள் மாதிரி வந்து ஏற்பட்டு அந்த மூட்டை வந்து அசைக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அப்போ கூட நம்ம சரியாக கவனிக்கல அந்த மூட்டுகளுடைய ஷேப் வந்து மாறக்கூடிய ஸ்டேஜ் கூட நம்ம சரியாக மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்மளுடைய உள் உறுப்புகளை வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும் இப்போ உறுப்புகள் அப்படிங்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட் ஆர்கன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரிங்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஒரு இப்போ நுரையீரல் இருக்கு அப்படின்னா அதை வந்து நமக்கு கவர் பண்ணி நமக்கு ஒரு லேயர் ப்ளூரா அப்படிங்கிற அந்த லேயர் இருக்கும் இப்போ கண்கள் இருக்கு அப்படின்னா அங்கேயும் வந்து நமக்கு வந்து கவர் பண்ணி ஒரு லேயர் இருக்கும் இப்போ இதயத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்டையும் வந்து கவர் பண்ணி நமக்கு பெருக்காதியம் அப்படிங்கிற அந்த லேயர் இருக்கும் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு கவரிங்ஸ் வந்து நமக்கு வந்து மேலே வந்து நமக்கு ஒரு உரம் மாதிரி நமக்கு வந்து பாதுகாப்புக்கு வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும் இந்த முடக்குவாதம் நம்ம சரியாக கவனிக்காமல் நாட்பட்டு சரியான ஒரு முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காமல் இருக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த கவரிங்ஸை வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு வந்து குறைஞ்சி பாதிப்படைஞ்சி நமக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட் ஆர்கன்ஸை வந்து நமக்கு வந்து பாதிப்படைய செய்யும் இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை தொடர்ந்து அந்த மூட்டுகள் வந்து ஷேப் மாறி சுத்தமாக வந்து அந்த ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து நடக்க முடியாத அளவுக்கு வந்து ஏற்படுத்திவிடும் அதுக்கடுத்து நம்மளுடைய உள்ளுறுப்புகள் கண்களில் இருக்கக்கூடிய கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து பாதிக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த புளூரா அந்த லேயர் வந்து நமக்கு கவரிங் வந்து பாதிப்படையும் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிகார்டியம் அந்த லேயர் வந்து நமக்கு வந்து பாதிப்படைஞ்சு அங்கே போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி நமக்கு அங்கே வந்து நீர் கோர்க்கிற தன்மை இந்த மாதிரிலாம் வந்து ஏற்படுத்தி விட்டு மல்டிப்புள் சின்ட்ரோம் வந்து நமக்கு வந்து உடலில் வந்து ஏற்படுத்திவிடும் இப்போ ஆறு நமக்கு முடக்குவாதம் அப்படிங்கிறது சாதாரணமாக வழிகள் தானே இருக்கு அப்பப்போ வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து நம்ம வழிகளை மட்டும் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து விடாம இப்போ முடக்குவாதத்துக்கு ப்ராப்பராக வந்து மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகளை வந்து ஈஸியாக வந்து நம்ம வராமல் வந்து தடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முடக்குவாதம் பாதிப்புகள் வந்து அக் ஆகும் திரும்பவும் அவங்களுக்கு வந்து நார்மல் ஆகிடும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த உடல் உள்ளுறுப்புகளை வந்து பாதிக்கிறது பெரும்பளவில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதனால முடக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக முறையான அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத கவனிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முடக்குவாதம் நம்ம முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும் நம்மளுடைய மூலிகை மருத்து முறைகள் சித்த மருத்து முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து அந்த எந்த விதமான உடல்ல வந்து நமக்கு டிஃபார்மிட்டியும் வந்து ஏற்படாம நம்ம நார்மலா வந்து கொண்டு வர முடியும் ஓகே நிகழ்ச்சி அடுத்த அடைபலர் நினைப்பல இருக்காங்க உங்களுக்கு பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேரு என்ன மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் மேடம் சண்முகம் என் பண்ணுக்கு வந்து 35 வயசு ஆகுங்க ஓகே அவர் வந்து கோல்டு வாட்டர் தான் குளிக்கிறாருங்க குளிச்சு உடனே துணி போய் தவிர இடிப்புக்கு மேல எல்லா ஒரே அரிப்பு ஏற்படுது மேடம் அவனுக்கு சரி ஓகே அது ஒரு ஃபேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த அரிப்பு நிக்கிறதுக்கு சரி ஓகே அந்த அடிப்பு வரும் போது பெரிய சிரமமா

இப்போ இந்த மாதிரி அரிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னாவே நமக்கு பெரும்பாலும் வந்து இந்த ஸ்வெட்டிங் நமக்கு அதிகமாக வந்து வியர்க்கும் போது நம்ம அப்படியே வந்து விட்டுட்டோம் சரியாக வந்து அதை வாய் பண்ணி எடுக்காமல் வந்து தொடைக்காமல் அப்படியே வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வ அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஹாட் வாட்டரில் வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்ல இருந்தால் அந்த அரிப்புகள் வந்து குறையுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க அப்போ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சி கொஞ்சம் ட்ரை ஆகும்போது ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும்போது அந்த அரிப்புகள் வந்து குறையுது திரும்பவும் உங்களுக்கு வியர்வை தன்மை ஏற்படுது ஈரப்பதம் வந்து இருக்கும்போது அது வந்து அக்ரவேட் ஆகும் ஒரு சில பேருக்கு தான் அது வந்து குறுக்கள் மாதிரி வந்து உருவாகி பேச்சஸ் ரவுண்ட் ரவுண்டா வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும் நமக்கு ஈரத்தன்மை வந்து இருந்துச்சு வியர்வை வந்து அதிகமாக வந்து ஏற்பட்டுட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த இச்சிங் சென்சேஷன் வந்து ஏற்படும் அதை வந்து நம்ம இப்போ ஹாட் வாட்டர் வச்சு வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த இடப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்வெட்டிங் வந்து அப்பப்போ வந்து நீங்கள் ஒய்ப் பண்ணி எடுத்துருங்க ஒரு நாளைக்கு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து குளியல் வந்து பண்ணிக்கணும் ஒரு சில மூலிகை குளியல் பொடிகள் வச்சு வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக அரிப்புகள் ஏற்படுறது அந்த ஸ்வெட்டிங் வந்து ஏற்படுறது அதெல்லாமே வந்து நம்ம வந்து குறைச்சிக்க முடியும் அதே மாதிரி உள்ளுக்கும் ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நர்ஸில் ஏதாவது வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும் அது மாதிரி புவர் ஹைஜீன் வந்து இருந்துச்சு ட்ரெஸ் வந்து சரியாக நம்ம வாஷ் பண்ணல ரிப்பீட்டடாக வந்து உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தும் அதனால் இவங்க ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சு நல்லா வந்து வெயிலில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னாவே அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அது மாதிரி உள்ளுக்கும் வந்து ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ரல் யூஸாகவும் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சில குளியல் பொடிகள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கோயம்புத்தூர்லேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் இந்த மாதிரி இப்போ சொன்ன காரணங்களால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள்லாம் கொடுப்பாங்க வெளிப்பிரயோகமாக அந்த குளியல் பொடி வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஈரத்த தன்மை வந்து நமக்கு குறைஞ்சி அந்த அரிப்புகள் வந்து ஏற்படுறது நமக்கு முழுமையாக வந்து சரியாகும் நீங்கள் நேரில் கூட போயிட்டு ஒரு முறை மருத்துவ ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கோங்க சார் நன்றி கால் பண்ணதுக்கு ரொமோட்டாய்டு இந்த வாத நோய் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நினைக்கக்கூடியது நம்ம வாதம் சார்ந்த பொருட்கள் எடுக்கக்கூடாது பெரு நிறைய பெரியவங்க வந்துட்டு உருளைக்கிழங்கு இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பந்தியில் வைக்கும் போது கூட கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஸோ நிச்சயமாக இது மாதிரி பொருட்களை அவாய்ட் பண்ணணுமா என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது இவங்க ஈஸியாக க்யூர் ஆகிறாங்க ஓகே இப்போ வாதம் அப்படிங்கும்பொழுது நமக்கு அந்த வாத சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு ஃபிஃப்டி ஐம்பது வயது ஆயிடுச்சு அப்படின்னாவே எனக்கு கேஸ்டேட்டிஸ் ஃபுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவாய்ட் பண்ணுறோம் எதனால் அப்படின்னா நமக்கு பொதுவாகவே இயற்கையாகவே ஒரு கொஞ்சம் வயதாகும்போது நமக்கு எல்லா உறுப்புகளுமே நமக்கு ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போது இந்த டைஜஷனும் நமக்கு வந்து குறையிறதுனால வயது முதிர்வு தொடர்ந்து அப்போது நமக்கு கேஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக்கக்கூடிய அந்த வாயுப்பொருள் வந்து நம்ம போது நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகுது அதனால தான் நமக்கு சரியாக செரிமானமாகி கழிவுகள் வந்து வெளியேறாமல் உள்ளே வந்து தேக்கமடையுது இப்போ முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உடல்ல வந்து வாதம் அதிகமா இருக்கிறத தொடர்ந்து தான் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது அப்போ இன்னும் வந்து வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம உணவு முறைகளை ஃபர்ஸ்ட் வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியா வந்து க்யோராக ஆரம்பிக்கும் இப்போ வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகள் பருப்பு சார்ந்த உணவுகள் இதெல்லாமே வந்து நம்ம தவிர்த்திடலாம் அதே மாதிரி முடக்குவாதம் தொந்தர்கள் இருக்கிறவங்களுக்கு புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து உடல்ல வந்து வாதத்தை வந்து அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே முடக்குவாதம் தொந்தவர்கள் வந்து அதிகமாகாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல மண்டே வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன்